நாட்டில் நிலத்தடி நீர்மட்டம் 22% மிக மோசமான நிலைக்கு சென்று விட்டதாக மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நாட்டில் விவசாய தேவைக்காக மட்டும் 89% நீர் பயன்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார். இதனால் நீர் பற்றாக்குறையை சமாளிக்க தெளிப்பான் மூலம் விவசாயம் செய்து நீர் சேமிக்க விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தண்ணீர் தட்டுப்பாடு நிலவும் 256 மாவட்டங்களில் அதனை சரிசெய்ய வரும் மார்ச் மாதத்திற்குள் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதனிடையே மத்திய நிலத்தடி நீர் ஆணையம் வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தில் நாடு முழுவதும் 6889 தாலுகாக்களில் 1499 நிலத்தடி நீர்மட்டம் சரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 313 இடங்களில் நீர்மட்டம் மிக மோசமான நிலைக்கு சென்று விட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. நிலத்தடி நீர்மட்டம் குறைந்த மாநிலங்களில் 541 அலகுகளுடன் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. 218 இடங்களில் ராஜஸ்தான் இரண்டாம் இடத்திலும் 139 இடங்களுடன் உத்தரப்பிரதேசம் 3 இடத்திலும் உள்ளது.